திருப்பூர் மாவட்டம் முடுமலையில் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தாத்தா பாட்டியின் வீட்டில் வசித்து வருகிறார். கடந்த சில நாட்களாக சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் இருந்ததால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்தனர். அப்போது சிறுமி 4 மாதம் கருவுற்றிருந்தது தெரியவந்தது. அவரிடம் விசாரித்தபோது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் உடுமலை பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் உட்பட 9 பேரை போக்சோவில் கைது செய்த காவல்துறையினர் அவர்களில் 6 பேரை சிறையில் அடைத்தனர். சிறார்களை கூர்நோக்கு இல்லத்தில் சேர்த்தனர். இதனிடையே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர்களின் உறவினர்கள் காவல்துறை அலுவலகத்தின் முன்பு திரண்டனர். உரிய விசாரணைக்கு பின்னரே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் விளக்கமளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த வழக்கை மகளிர் ஆணையம் கண்காணிக்கும் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமரி தெரிவித்துள்ளார். பாலியல் புகார் குறித்து சிறுமிகள் 1098 என்ற எண்ணுக்கு உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து கேள்விப்படுறது நமக்கு வருத்தமா இருக்குது. யார் மேல குற்றம் சொல்றதுன்னு தெரியல. பாத்துக்கோங்க, இந்த பொண்ணு இந்த முதல் இந்த தகவலை ஏன் நமக்கு 10, 9, 8 தகவல் சொன்னாலே போதும். ஒரு முறை யார் மிரட்டினா கூட நமக்கு 10, 9, 8 ஒரு போன் பண்ணிட்டா போதும். அந்த நம்பரை நம்ம வந்து அவ்வளவு விளம்பரப்படுத்தி வச்சிருக்கோம். அதுக்கு போன் பண்ணாலே நம்ம துறை உடனடியே அந்த பிள்ளைய மீட்டு எடுத்திருக்கோம். பாத்துக்கோங்க, அது மாதிரி சொல்லாம இப்ப கர்ப்பமாகி கர்ப்பமாகற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது வெளியே தெரிய வருதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. நம்ம விழிப்புணர்வுன்னு பெண்களுக்கு மட்டும் பண்ணல, ஆண்கள் பள்ளிகளில் சேர்ந்து செய்யறோம். இந்த மாதிரி நீங்க வந்து பெண்களை மதிக்க தெரியணும், இந்த மாதிரி இருக்கணும். சட்டம், குழந்தை திருமணம், குழந்தை இந்த போக்சோ ஆக்ட் எல்லாம் வந்துன்னா எவ்வளவு கடுமையான சட்டம்ன்றத நம்ம விழிப்புணர்வு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால இது ஒட்டுமொத்தமா ஒரு சமூக மாற்றம் கொண்டு வந்தால்தான் இந்த திட்டங்கள் அந்த குற்றங்கள் குறையும், குற்றங்கள் இல்லாத நிலை உருவாகும்ன்றது என்னுடைய கருத்து. இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும்.